தொடர்ந்து நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு வர கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் திருமண தடை அப்படிங்கறது பெரும் பிரச்சனையாவே இருக்கு சார் இதற்கு நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரம் என்னது சார் உதாரணமா ஒரு ஜாதகம் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் ஏழுங்கிறது தாம்பத்திய ஸ்தானம்னு பேரு நாலும் ஏழும் ராகியது அச்சுக்கு ரெண்டு பக்கம் பிளந்து கிடக்கு ராகியதுக்கு நேரம் கூட போட்டுருந்தோம் இந்த பக்கம் நாலாம் அதிபதி இந்த பக்கம் ஏழாம் அதிபதி நாலு சுகம் ஏழு தாம்பத்தியம் இது ரெண்டுக்கு நடுவுல ராகி அது இந்த நாலாம் அதிபதி சாரம் நாலாம் ராகுவோட நட்சத்திரம் அப்ப திருமணத்துக்கு தடை பிரச்சனை ஏற்படும் பொதுவா நாலு ஏழு நடுவுல ராகு இருந்தாலும் பிரச்சனை நாலாம் ஏழாம் இருந்து நடுவுல ராகு இருந்தாலும் பிரச்சனை அப்ப நான் என்ன சொன்னேன்னா அந்த பொண்ணுக்கு அந்த இவருக்கு பெண்ணே அமைய மாட்டேங்குது நான் அவர் திருப்பூர் வருங்க தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் யாராவது கூட்டு போங்க கூட்டு போங்க பொண்ணு பாக்குறப்ப அதே மாதிரி பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டு பாக்க வருவாங்கல்ல அப்ப தெலுங்கு பேசக்கூடிய நபர் ஏமி அப்படின்னு பேசணும் ரெண்டு வார்த்தை அப்படி பேசுறாலும் வர சொல்லுங்க உங்களுக்கு யாராவது இருக்காங்களானே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க கம்மா வர இருக்காங்க ரெட்டி நீங்க யார வேணாலும் கூட்டுக்கோங்க தெலுங்கு பேசணும் தாய்மொழி தெலுங்கா இருக்கணும் தெலுங்கு பேசக்கூடிய நபர் இருக்கணும் இருந்தா கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு

ஸோ அது அதனால அந்த அந்த கேரக்டரை நம்ம கிட்ட வரும் பொழுது அந்த தோஷம் விலகுகிறது விலகுகிறது அதே மாதிரி ஒரு ஜாதகம் ராசி வந்து ஆக்சுவலாக விஸ்வகர்மா வீடு மீன் இலக்கணும் கல்யாணமே ஆகலை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது விஸ்வகர்மா இருக்காங்களான்டே விஸ்வகர்மா இருக்காங்க சார் அவங்க உங்க வீட்டில் வந்து உட்கார வைங்க பொண்ணு வீடு பார்க்க வர்றப்ப அவங்க தான் எல்லாருக்கு டீ காஃபி கொடுக்கணும் அவங்க தான் பரிகாரம் அவங்க வந்து எல்லாருக்கும் வரவங்களை ரிசீவ் பண்ணணும் கல்யாணம் உடனே நடக்கும் நடந்துருக்கு அதே மாதிரி ஒரு கடகலக்கணம் ஏழாம் இடம் மகரம் ஏழாம் இடம் மகரம் மகரம் வந்து சலவை தொழிலாளி வீடு சலவை செய்யக்கூடிய கூடம் சலவை செய்யக்கூடிய கூடம் அதுல சலவை தொல்லிக்கான நட்சத்திரம் எது திருவோணம் அப்ப ஏழாம் இடத்துல எங்க சனி போய் திருவோண நட்சத்திரத்துல இருக்கு திருவோண நட்சத்திரத்துல இருக்கு அப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி உங்க உங்க ஜாதத்தை வாங்கி கேக்குறேன் உங்க திருமண காலகட்டங்களில் யாராவது சலவை தொழிலாளி உங்களுக்கு துணை மாப்பிளையாக இருந்தாங்களா அவர் மீடியால இருக்காரு சார் சென் பிரசன் கரெக்ட் சார் எப்படி சார் அப்படின்னாரு ராசியினுடைய குணங்க ஏற்கனவே இருக்கிறத சொல்றேன் நான் முறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன் கையில போட்டிருக்க மோதிரம் அவர் போட்டது சார் அவர் கையில இருந்த போட்ட மோதிரத்தை என் கையில எடுத்து போட்டாரு நாங்க லவ் மேரேஜ் அன்னைக்கு எங்ககிட்ட பணம் இல்ல ஒண்ணும் இல்ல அவர் செலவி தொல்ல நீங்க சொல்றீங்க அவர் போட்ட மோதிரம் தான் சார் இந்த மோதிரம் ஒரு ஏழை செலவு தொழிலாளி போட்ட அந்த அரை போன் மோதரம் தான் சார் எனக்கு முதல்ல வந்த அந்த மாதிரி நட்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நட்பு சார் அப்ப அது பரிகாரமாக அந்த அந்த கேரக்டர் உள்ள வரும்போது அவங்களுக்கு எல்லா சுப நிகழ்வும் நடக்குது ஆகாத கிரகங்கள் அங்க போய் உட்காரும் போது பிரச்சனை புரியுதுங்களா சோ பரிகாரங்கிறது ஒரு ரூட் இல்ல இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சொல்லி திருமணத்துக்கு நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லி இருக்கோம் அதே மாதிரி இந்த குழந்தை பேருக்கும் வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிருக்கீங்களா சார் அந்த பரிகாரம் சொல்லி நடந்திருக்கா சார் எட்டாம் இடங்கிறது சுமை எட்டாம் இடங்கிறது சுமை எட்டு கூட வரும் அஞ்சாம் இடத்துல இருக்காரு சனி கேது அங்க இருக்கு அப்ப குழந்தை உருவாகவே தடை சனிக்கிறது ரொம்ப தடை சனிக்கேதுங்கிறது முருங்கை மரம் புளிய மரத்தை நம்பி ஏறலாம் முருங்கை மரத்தை நம்பி ஏற முடியுமோ ஏற முடியாது அப்ப எட்டாம் இடங்கிறது சுமை அதிக சுமைங்கிறது எட்டாம் இடம் கஷ்டங்கிறது எட்டாம் இடம் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப சுமையா இருக்கு அப்படிதானே சொல்றோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சும கஷ்டத்தை சுமந்தால் யாரும் இல்லை அப்படி சொல்றாங்களா இல்லையா இப்போ அஞ்சாம் படம் தான் குழந்த எட்டு கஷ்டம் அங்க போய் சனிக்கேது இருக்கு சனி கருங்கல்லு அப்ப சனிங்கிறது கல்லு எட்டாம் படங்கிறது சுமையை தாங்குதல்னு பேரு கஷ்டம் அப்படின்னு பேரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கன்சீவ் ஆகிறதுக்காக உங்க ஊர்ல எங்கேயாவது சுமை தாங்கி கல் இருக்காம்மா சுமை தாங்கி கல் அத போய் கழுவி சுத்தம் பண்ணி அந்த சுமைதாங்கி கீழே தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்கம்மா அந்த சுமைதாமிக்கு மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் எல்லாம் வச்சு அதை தெய்வமா நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்கம்மா சுமைதாங்கி கல்ல போய் ஏன் கும்பிடணும் அப்படி இல்லாம அந்த காலத்துல கன்சிவா இருக்கும்போது இறந்தவங்க நினைவாக வயிற்றுல குழந்தையோட இருந்து இறந்துருவாங்க வயிற்றுல குழந்தையோட இறந்துருவாங்க அவங்க நினைவாக சுமைதாங்கி கல்லுன்னு வைப்பாங்க அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா அன்னைக்கெல்லாம் எல்லாம் கால்நடை தலை சுமையாத்தான் போவாங்க தலையில பெரிய காய்கறி கூட அது கொண்டு தெரு தெருவா வியாபாரம் பண்ணுவாங்க நடுக்காட்டுக்குள்ள போகும்பொழுது ஊர் எல்லைக்குள்ள எல்லாம் நடந்து போகும்போது சுமையை இறக்கி வைக்க ஆள் இருக்காது சுமைதாங்கி அப்படியே தலையில தூக்கி அந்த கல் மேல வச்சிருவாங்க வச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அன்னைக்கெல்லாம் கால் தானே நடந்து போனாங்க எல்லாரும் நடைபயணம் தானே எங்க போனாலும் அதுக்காக அவங்களுடைய நினைவாக அந்த பெண்ணுக்கு இந்த சுமை தாங்கி கல் மூலம் அந்த சுமையை தாங்கி அந்த பெண்ணு அடுத்த எடுக்கக்கூடிய பிறப்பு நற்பிறப்பாக இருக்கட்டும்னு நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவு நம் தம் கலாச்சாரத்துடைய அறிவு எவ்வளவு அறிவுமா அந்த வணங்கிட்டு வாமா அந்த ஆன்மா உனக்கு அனுகிரக அனுகிரகிக்குமா உனக்கு குழந்தை உண்டாகும் தாயே அப்படின்னு சொல்லி செஞ்சு நீங்க குழந்தை இருக்கு கல்யாணமாய் ஒன்பது வருஷமா குழந்தை இல்லை உங்க ஊர்ல எங்கயா இருக்குமா ஒரு புளிய மரத்து கீழே இருக்கும் தாயி இல்லன்னா ஆலமரத்து கீழே இருக்கும் தாயி அவங்க ஐயா எங்க ஊர்ல ஆலமரத்துக்கு கீழே இருக்கு இருக்கிறது கோயம்புத்தூர் அவங்க வந்து தொண்டாமுத்தூர் அந்த பக்கம் வில்லேஜ்ல இருக்காங்க அங்க போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி இந்த கிளம்ப போய் செய்யுங்க ஒரு ஒன்பது கிளம்ப செய்யுங்க அத சாமியா யாரோ ஒரு ஆன்மா உயிரை விட்டதுக்காக அவங்க வம்சாவளியினர் இந்த சுமைதாயி கல்ல வச்சிருக்காங்க இறந்து போன ஆத்மாக்களை நீங்களாவது எனக்கு ஒரு வாரிசை கொடுங்கன்னு சொல்லி வேண்டி அந்த சுமைதாங்க கல்ல கும்பிட்டு வாங்க குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேண்டி இன்னைக்கு ரெண்டு குழந்தை இருக்காங்க என்பது அதான் சொல்ல ஒரே பரிகாரம் யாருக்கும் வராது இத நான் ஒரு ரெண்டு பேரும் கூட சொல்லியிருக்க மாட்டேன் ஒன்னா ரெண்டு அவ்வளவுதான் சொல்லிருப்பேன் அந்த ஜாதகத்துல அது வரணும் பிரபஞ்சம் கொடுக்கணும் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை பிரபஞ்சமே கடவுள் அதான் மகரிஷி யாரையும் திட்டாதீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்க அந்த வார்த்தை உன்னை திருப்பி வாழ்த்தும் யாரையும் திட்ட திருப்பி அதே வார்த்தை உன்னைய நோக்கித்தான் வரும் ஏன்னா இதுக்கு பேரு புவி ஈர்ப்பு சக்தின்னு பேரு இந்த பூமிக்கு நீங்க என்ன பிரபஞ்சத்துல குடுக்கறீங்களோ அது திரும்ப அந்த பூமிக்கு தான் வரும் சரியா திட்டுறோம்னா திருப்பி நமக்கு தான் வரப்போகுது அதனால திட்டாதீங்க ஒரு ஓகே சார் உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா மக்கள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம் சார் நன்றி தாய் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகி சார்